செங்கல்லேருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தேர் திருவிழாவின் போது நடக்கும் அசம்பாவிதங்களை தடுக்க AI டெக்னாலஜியுடன் கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்திய வாகனத்தை முதன்முறையாக இந்து சமய அறநிலையத்துறை தனியாருடன் இணைந்து அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த வாகனத்தில் உள்ள சிறப்பு அம்சங்கள் என்னென்ன என்று இப்போது பார்க்கலாம். இனி ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது என்பது போல தேர் திருவிழாவின் போது நடக்கும் திருட்டு மற்றும் மோதலை உடனடியாக தடுக்க புதிய முன்னெடுப்பை இந்து சமய அறநிலையத்துறை எடுத்துள்ளது. AI என அழைக்கப்படும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்துடன் செயல்படக்கூடிய அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்ட வாகனத்தை தனியார் பாதுகாப்பு நிறுவனத்துடன் இணைந்து இந்து சமய அறநிலையத்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த வாகனத்தின் மேற்கூரையில் அதிநவீன 12 கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இவை 360 டிகிரியில் கண்காணிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. தேரின் முன்பக்கமாக வடம்பிடித்து இழுத்துச் செல்லப்படும் பக்தர்கள் தேரின் சக்கரங்கள், தேர் கோபுரம் உள்ளிட்டவற்றை துல்லியமாக பதிவு செய்கின்றன இந்த கேமராக்கள். அந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகும் காட்சிகளை உடனுக்குடன் அந்த வாகனத்திற்குள் பொருத்தப்பட்டுள்ள 4 பெரிய திரையில் பார்வையிட்டு ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்தபடி செல்கின்றன. எல்லா சிஸ்டம் ஒய்ஃபை வரைக்கும் இது உள்ளே வச்சு ஒரு கேபின் மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கேமராவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12 கேமரா நம்ம வேன் மேலேயே இருக்குது. அந்த 12 கேமராவில் 4 கேமரா பார்த்தீங்கன்னா வந்து PTZ கேமரா. ஸோ ஒரு 200 மீட்டர்லேருந்து 300 மீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து ஜூம் ஆகக்கூடிய, அதாவது பிக்சல் உடையாமல் தெளிவாக ஜூம் ஆகும். இப்போ இந்த வீடியோலேருந்து நமக்கு உள்ளே போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இது மெயினாக எதுக்காக இந்த மாதிரி பர்பஸ் நாங்கள் பண்ணோம் அப்படின்னா இந்த செயின் ஸ்னாச்சிங்கு, கூட்டத்தில் நடக்கக்கூடிய கலவரங்கள், அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த தேவையற்ற நிகழ்வு ஏதாவது உள்ள வருது அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம நிப்பாட்டுறதுக்காக நம்ம வந்து ஒரு ரெக்கார்டுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். இதுவரை தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்டத்தில் 12 தேர் திருவிழாக்கள் இந்த AI கண்காணிப்பு கேமரா வாகனம் மூலம் கண்காணிக்கப்பட்டுள்ளது. காவல்துறைக்கு இந்த வாகனம் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் எனவும் தனியார் நிறுவனத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விவேக் ராஜ். செங்கல்லேருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் GBR-இன் TMT கம்பிகள்.